ஆச்சாரங்கிறது டைரக்டாக பலனை கொடுக்கும், சிலது சிலது ரொம்பன்னா இருக்கும். இப்போ நீங்கள் கொக்குடாசனத்தில் உட்காந்து ஆச்சமனம் பண்ணுவோன்னு ஒரு ஆச்சாரம் வச்சு ஒரு சின்ன விஷயம் ஆச்சமனம் பண்ணச்சேன். எப்படி இருந்தான்னு சொன்னால் பேண்டை போட்டா உட்காரவே முடியல. யார் பேண்டை போட்டு சொன்னால்? எங்கள் அப்பா ரொம்ப தீவிரமாக பேசுவார். 47 அப்புறம் வெள்ளையனே வெள்ளையனே வெளியேறுன்னு அவன் அடித்து வெட்டியாச்சு கம்ப்ளீட்டாக. என்னடா ஆச்சுன்னா ஒவ்வொருத்தனும் நாலு வெள்ளைக்காரன் ஆகிட்டான். அவனை போச்சுட்டு நீங்கள் அவனை ஆறுறதுக்காக போச்சேன்னு இடம், நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்காக போச்சேன்னு இடம். வீட்டில் மூட்டை குச்சியெல்லாம் அடித்து வட்டி விட்டு கொசுவெல்லாம் உள்ள விடுறதா? வாட் ஏ நான்சென்ஸ். வெள்ளை தண்ணி போகணுமா, வெள்ளை அணை வெளியேறினா போகணுமா? ஆஹா, இப்போ நன்னா ஞாபகம் வச்சுருந்தேன், எங்கள் அப்பா கேட்குற கேள்வி நான் கேட்க மாட்டேன். அதெல்லாம் இப்போல்லாம் அப்படி கேட்டால் உதவும். இருந்தாலும் அந்த நியமங்களோட பண்ணினா அதனுடைய அழகே வேறு. ஆச்சாரகாங்கிறதுக்கு ஆச்சார இன்னொரு ஸ்லோகம் ஸ்மிருதியில், இது பெரியவா வச்சா அமரபாரதி புஸ்தகத்தில் முதல் புஸ்தகத்தில் இருக்கு. ஆச்சார பரமோ தர்ம, ஆச்சார பரமம் தப, ஆச்சார இது ஜபம் பண்ண வேண்டியதான். ஆச்சார பரமம் ஞானம், ஆச்சாரா கிம் ந சாத்தியதே. எவ்வளவு பெருமை சொல்லியிருக்காங்க. ஆச்சாரங்கிறது டிசிப்ளினோட சில கட்டுப்பாடுகளோட நாம் சிலது ஏற்பாடு பண்ணி சரீரேந்திரியங்களை கட்டுப்பண்ணி, அது எக்ஸ்டர்னலாக இருக்கலாம் சிலது இன்டர்னலாக இருக்கலாம், பல விஷயங்கள் கலந்து வரும். இது பரம்பரையில் தெரிஞ்சுக்கணும். இதை விடுங்க, மீமாம்சா சாஸ்திரத்தில் ஒரு மனிதன் தர்மம் இது, இதை செய்தால் பர்மனண்ட்டாக நல்லது வரும், இப்பொழுதும் நல்லது வரும் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு என்னென்ன எவிடன்ஸ்ன்னு கேட்டால், ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார ஆச்சாரன்னே சொன்னால் போகிறோம். இந்த பையங்க ரோட்டில் போகிறோம் இப்படி பண்ணுறான்னு சொல்ல போகிறானேங்கிறதுக்காக சதாச்சாரன்னு போட்டார். சதாம் ஆச்சாரா சதாச்சாரா. இப்போ மீமாம்சையிலும் பல அதிகரணங்களில் சாஸ்திரத்துலேயும் இந்த ஆச்சாரத்தை தீர்மானம் பண்ணுறார். நம்ம தைத்திரிய உபநிஷத்தில் ஆச்சாரத்தை பற்றி என்ன சொல்கிறது கடைசியிலன்னு கேட்டால், யுக்தா ஆயுக்தாஹ அனுக்ஷா தர்ம காமாஸ்யுஹு யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாஹ. வேதம் படித்து சிஷ்டனாக இருந்து அதில் சொன்னபடியே நடந்து இருக்கிற பெரியவன் இன்னைக்கு இருக்கா இல்லையா? உனக்கு ஒரு இடத்துல சந்தேகம் வந்ததுன்னா, மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா, இது ரெண்டு சர்ச்சர். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம தேசத்தில் பெரிய ஆச்சாரம் எப்படி இருக்குன்னு பாரு. ஸ்மிருதிகளில் கூடும்னு ரெண்டு பேர் சொல்கிறா, கூடாதுன்னு சில பேர் சொல்கிறா. அந்த மாதிரி சர்ச்சை வந்தால் அந்த குலாச்சாரம் தேசாச்சாரத்தை பற்றி தீர்மானம் பண்ணிக்குவோன்னு தீர்மானம் பண்ணிருக்கா. கடைசியில் சில ஹோமங்கள் இருக்கு, அந்த ஹோமங்களுக்கெல்லாம் ஸ்மிருதியும் காணும் ஸ்ருதியும் காணும். தேடி பார்த்தா இல்லவே இல்லை. ஆனால் நம்ம பெரியவாள்லாம் பணத்துக்காக எதையும் செய்யாமல் எதையும் மாற்றாமல் தர்ம வழியிலேயே செல்பவர்கள் சிஷ்டர்கள்னு பேர். சிஸ்டர்னு ஒரு குரூப்பு ஜாதி இல்லை சார், வேற என்ன சார் அவர் சிஸ்டர்னு பேர், உச்சிஷ்டர் தான். பட் இஸ் சிஸ்டர் வேதோக்தத்வேன வேத விஹித கர்மகாரி. என்ன உயிரே போனாலும் அந்த நியமத்தை விடாமல் யார் கடைப்பிடிக்கிறாளோ அவளுக்கு சிஷ்டாள்னு பேர். அவள் எதை நடத்தின்றுக்காளோ நீ போய் புஸ்தகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா? அவள் அப்பான வழியிலப்போ அவள் சொன்னதை கேளு. அப்படிங்கிறது தான் சிஷ்டாச்சாரம்னு பேர், சதாச்சாரம்னு பேர். இந்த சதாச்சாரங்கிறது தர்மம் பண்ண, சதாச்சாரத்தோடு இருந்து ஒரு தர்மம் பண்ணலையான்னு சொல்லக்கூடாது. பச்சத்தோடு இருக்கா மருந்தே சாப்பிடல, என்ன பிரயோஜனம்? அதுதான் நான் முதலே சொல்லியிருக்கேன், தர்மங்கிறது மருந்து, ஆச்சாரங்கிறது பத்தியம். இதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதுதான் நிர்பந்தம் இருக்கு. ஆச்சாரங்களில் செத்த மின்மின்னாக என்ன பண்ணலாங்கிறதான விஷயத்தை எவ்வளவோ குறைச்சாச்சு. ஆனால் இவ ஆளே அடையாளம் தெரியாமல் மாறுறதுங்கிற நிலைமையான நம்ம ஆச்சாரத்தை குறைச்சி விட்டோம். அந்த குலாச்சாரம் தேசாச்சாரம் அதே போல் இதெல்லாம் எக்ஸ்டர்னலான ட்ரெஸ்லேருந்து ஆரம்பம். ட்ரெஸ் அண்ட் டிசிப்ளின், டிசிப்ளினை பற்றி பேசிட்டுருக்கேன், ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் வரப்போகிறேன். டிசிப்ளின்ங்கிறது இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இங்கிலீஷ்கார் நெஸ்டர் என்ன சார் இவ்வளோ படிச்சிருக்கா, துணிப்பொழுது டிசிப்ளினே இல்லையா? மேனேர்ஸே தெரியலையங்களா? அந்த மேனேர்ஸ்னால் என்னென்ன, இந்த ஆச்சார பிரபேதம் தான், எப்படி பழகணும்னு ஒரு விதம் தெரிய வேண்டாமோ. இதுக்கு அருமையான ஒரு ஸ்லோகம், அதுதான் நான் ராத்திரி பூரா திங்க் பண்ணி அதை டெவலப் பண்ணணும்னு வந்தேன்.
ஒரு ஸ்லோகம் இதுவும் அந்த அமரபாரதி இதில் கலெக்ஷன்ஸில் இருக்கு. தெளிவாக ஏற்பாடு பண்ண புஸ்தகங்களில் ரத்னங்கள்லாம் சின்னத்துலேயே கிடைக்கும். அஞ்சு ஐட்டம் நமக்கு பகவானாக கொடுக்கிறது. அந்த அஞ்சு எப்படி அமைஞ்சிருக்கோ இதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ட்ரெஸ்ஸும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய நடவடிக்கையும் இருக்கணும். இந்த அஞ்சு அகாலி அஞ்சு என்ன தெரியுமோ இல்லையா, அது ஒன்று வந்து நாம பண்ணிக்கிறது இல்லை. வயச கர்மணோர்த்த வயச கர்மணோர்த்தஸ்ய ஸ்ருதஸ்யாபிஜனஸ்ய ச வேஷ வாக் புத்தி சாரூப்யம் ஆச்சரன் விசரேதிஹா. நான் ஏதோ கோஜன்டான் என்ன பேசுறேன்னா அது பலப்பிரிவா இவன் பேசணுங்கிறதான தீவிரமான ஆசீர்வாதம் ராத்திரி பத்திரிக்கை அனுப்பிச்சது தான். ஏன்னா எவ்வளவோ வேதத்தின் சுவையில் இதெல்லாம் வரல, இனிமே வருமானாலும் சந்தேகம். வர சமயத்தில் கேட்டு வச்சுங்க, கிரகிச்சு வச்சுங்க. இதில் என்ன சொல்கிறார், வயசா இந்த வயசுங்கிறது ஒரே மாதிரி இல்லை. இதுக்கு சின்ன உதாரணத்தோடு சொல்லப்படுறேன். இந்த அஞ்சையும் விளக்கிறது தான் என்னுடைய வேலை இன்றைக்கி. வயசா சாரூப்யம் ஆச்சரே, வயதுக்கு தகுந்தபடி நீ உன்னுடைய நடவடிக்கையை வச்சுப்போம். இப்போ பாருங்க, 40 வயசு உத்தரப்பிருக்கார் நம்ம மாத்தில். இந்த பையன் வரான், கிருஷ்ணன் ஒருத்தான், டே கிருஷ்ணா வாடாங்கிறார். சரியா போச்சு. இந்த 2 வயசு பையன் போக்குறி நம்ம பேரை ரொம்ப செல்வம் கொடுத்த டே கிருஷ்ணா வாடான்னா அடிக்கணுமோ வேண்டாமா? இவர் வாடான்னு கூப்பிடலாம், அவன் கூப்பிட்டாண்ட சார். என்ன என்ன குறைவிங்கப்பா, வயசு. இந்த வயசு தான் அல்டிமேட் க்ரைட்டீரியான்னு நான் சொல்லலப்பா. இந்த அஞ்சையும் கலந்துக்கணும். பஞ்சாமிர்தத்தில் வாழைப்பழம் மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு கல்கண்டு ஒரே ஒரு திராட்சை போட்டு மொத்தமாக இருந்தால் அது மிக்சர்னு பேரா? சில பேர் என்ன பண்ணுவா, தீபாவளி மிக்சரில் இந்த சாப்பாட்டை கலந்து பேசுறது எனக்கு ஒரு சுவாரஸ்யம். மிக்சரில் எங்கடான்னா அவள் பெரிய 3/4 போட்டான், 90% நல்லது உடம்புக்கு நல்லது. இந்த ஓமப்படி 2 இப்படி கண்ணை காட்டி கடலையை கொஞ்சம் காட்டி முந்திரி பருப்பை சும்மா பொடிச்சு திருவிழு போட்டுவார். இதுவும் மிக்சர் தான். எல்லாமே நல்லா இருந்தால் அதுவும் மிக்சர் தான். மிக்சரில் எது இருக்குன்னு தெரிய வேண்டுமா? வயசகாங்கிறது ஒரு க்ரைட்டீரியா, இது நம்மங்கள தெரியணும். சின்ன குழந்தை அப்பா வாடாங்கிறது போடாங்கிறது இதனால் என்ன சாங்கிறது விஷயம் இல்லை, அது குறவு, மானக்குறவு. வயசா இதுவே நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கல. எப்படி வேணால் 6 என்ன வேணால் பண்ணலாம். பெரியவா வந்தால் சேரில் உட்காரப்படாது, கீழே உட்காரணும். வந்தவாளும் நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணால் என்னென்ன என்னென்ன கிடைக்கிறதுன்னா, சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர் வித்யா யசோ பலம். ஒரு பெரியவா நம்ம விட வயசுலேயோ குணத்திலேயோ வித்தியிலையோ பதவியிலையோ அஞ்சும் சொல்லியிருக்கார். அவள் வந்தாள். சில பேர் என்ன பண்ணுறா, எனக்கு வயசு 71 நடக்குதுன்னு வச்சோங்களேன், 80 வயசு தாத்தா சில பேர் அசட்டத்தை நம்ம என்கிட்ட கேட்பேன். நான் முன்னெல்லாம் கோச்சுருந்தேன், இப்போ கோச்சுக்கிறது இல்லை. நீங்கள் வயசில் என்னோட சின்ன பொருள் போட்டிருக்கேன். ஆமாம், நான் நமஸ்காரம் பண்ணக்கூடாதோ இல்லையோ, நான் பண்ணுங்கன்னு சொல்லலையேன்னு தேன. கபீர்தாஸ் சொன்னார், சார் இந்த தென்னங்கன்று வாங்கிட்டு போனால் எப்போ எனக்கு தேங்காய் கிடைக்கும்னா, அவர் 20,000 குடம் ஜலம் குடிச்சதுன்னா அது உனக்கு இந்த இவன் என்ன பண்ணால் கண்ணை வச்சான், 20,000 குடத்தையும் ஊற்றிவிட்டான் தலையில். ஓம் தத் சத் பிரம்மா அர்ப்பணம் அஸ்து. 20,000 குடஞ்சலம் ஒரே நாளில் விட சொன்னாரா, கொஞ்சம் கொஞ்சமாக விட சொன்னாரா? அவர் சொல்லலையே சார்னா என்ன அதிக பிரசங்கம். அவர் சொன்னவருடைய கருத்தை தெரிஞ்சு கொண்ட முன்னூத்த ஒருத்தர் ஐ டாக்டர் ரொம்ப தெரிஞ்சவர். இவர் கண்ணில் ஏதோ ப்ராப்ளம். இந்த கண் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணால் என்ன ப்ராப்ளம் தெரியுமோ இல்லையோ, அவருக்கு எங்கே பார்த்தாலும் பூச்சி பறக்கிறதுன்னு. அப்படி சில பேர் கண் ஏதோ டிஃபெக்ட், பூச்சி பூச்சியாக பறக்கும். பூச்சியும் பறக்கல ஒன்றும் பறக்கல என்ன, நமக்கு பிரபஞ்சம் சத்தியமே தெரியலையா? அது மாதிரி தான் பூச்சியை பறக்கிறது. இவர் என்ன பண்ணால் ரொம்ப வேண்டியவர், கனபாளா வேலை இருக்கான்னு பணம் வாங்கிக்காமல் ரொம்ப ஹையஸ்ட்டு விலை உள்ளதான 2-3 டியூபை கொடுத்து இதை போட்டு வாங்க சரியாக போயிடுங்க. இதை போட்டு வாங்க சரியாக போயிடும்னா இவர் கொஞ்சம் மூளை உழுக்கிறான்னா கண்ணில் தானே போட்டுக்கணும். அவர் கண்ணில் போட்டுக்கோன்னு சொல்லலையா? 3 டியூபையும் பிரித்து என்ன பண்ணார், பார்க்குற இடங்கள்லாம் தடை விட்டார். செவரு ஒரு அலமாரி எல்லாத்தையும். அப்புறம் எப்படி சார் இருக்குங்கிறார், இந்த பூச்சியெல்லாம் பல 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 பலன் தெரிகிறதுங்கிறாரு. போட வேண்டிய ஆயின்மெண்ட் எங்கே பண்ணணும், கண்ணில் தான் பண்ணணும். கண்ணில் போட்டு அவர் சொல்லலையேன்னா இவர் இவ்வளோ சும்மாதான் இருப்பதும் அவருக்கு தெரியாது.
இல்லை கேட்டுக்கணும் எங்கே போகணும்னு தெரிய வேண்டும். சைபால் கொடுத்து போட்டுக்கோ மூஞ்சியில் தெரிவிக்கிறதா, இது ஏதோ ஸ்னோன்னு நினச்சுன்னுட்டாங்க பான்ஸ்னு, அதுவும் வெளுப்பாக இருக்குது, இதுவும் வெளுப்பாக இருக்குது. இல்லை சார் காயம்பட்ட இடத்துல போகணும்னு அவர் சொல்லலையேங்கிறான். இந்த பேசிக்கு தெரியாமல் நீ எதுக்கு அவர்கிட்ட போகிற? இந்த ஆச்சாரங்கிறது பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் தான், நமக்கு ஒருத்தர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வயசா அப்புறம் தொழில், இவன் பார்த்தா அத்தியனம் பண்ணிட்டுருக்கான் சாத்திரவர்த்தி. இவனுக்கு ஒருவேளை ஐக்கியூ ஜாஸ்தியாக இருந்து ரொம்ப கூட தெரிஞ்சிருக்கலாம். இவர் ஒரு பெரிய பேர், வயசானவர், அத்தியாபனம் பண்ணியிருக்கார், யாகங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் வச்சார் டாய் தீட்சையர் இங்கே வாங்குறத தப்பு இல்லையா? இவர் கர்மாவில் என்ன தொழில் இருக்காரோ, இதுக்கு உபனிஷத்தில் உதாரணம் இருக்கேன். ஒரு பெரிய ராஜா வந்தத்தில் ஒரு பிராமணர் காசியில் இருந்தார். அந்த ராஜா, அந்த ராஜாவுக்கு அஜாத சத்ருன்னு பேர். உபனிஷத்துலேருந்து ஆச்சாரத்தை சொல்கிறேன் நான். கர்மகாண்டத்துலாம் ஆச்சாரம் இல்லை, ஞானத்துக்கும் ஒரு ஆச்சாரம். ஞானத்துக்கு வந்தப்பறம் எப்படி சார் இருந்தான் என்ன ஆச்சாரியால் சொல்லியிருக்கார்? அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு நாத்வைத்தம் குருநாசக. பெரிய அத்வைத நிஷ்டையில் இருக்கிறவர், எல்லாம் ஒன்றே. அந்த நிஷ்டை வந்ததான ஒரு பெரிய தத்துவஞானிக்கு கூட அவர் ஹிண்ட் பண்ணுறார், உலகம் கூற ஒன்றுதாங்கிற அத்வைதத்தை அப்ளை பண்ணலாம், ஆனால் குரு ஒன்றை விட பெரியவருங்கிற இடத்துல ரெண்டையும் அப்ளை பண்ணக்கூடாது. அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு நாம் எல்லாம் என்ன சொல்லுங்கள், நான் எம்டெக் பாஸ் பண்ணுறேன், பாலசுவாமி என்ன தெரியுங்கிறான். என்ன தெரியும், என்ன தெரியாது. அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு நாத்வைத்தம் குருநாசக அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆச்சார். நச்சிகேதஸ்ன ஒரு பையன், சின்ன பையன், இங்கேருந்து அப்பா ஏதோ கோச்சிருந்து உன்னை யமனுக்கு கொடுத்தேன்னு ஒன்று பொய் பேசக்கூடாது, அப்பா கூட பொய் பேசக்கூடாதுன்னு நினச்சி இவன் யமலோகத்துக்கு போனான். ஆச்சரியமான கதை. பிதிர்வாக்கிய பரிபாலனத்துக்கு ராமாயணத்தை விட உயர்ந்த உதாரணம் கடவுபனிஷத்து. 14 வருஷம் காட்டுக்கு போன அப்பா சொன்னார், ராமன் காட்டுக்கு போனார்னு பெரியவர், நோ டவுட் அபவுட் இட். நச்சிகேதஸ் ராமனை விட கொஞ்சம் பெரியவர், பெட்டர். ஏன், யமலோகத்துக்கு போய் சொன்னார், போயிட்டான். மூணு நாள் வெயிட் பண்ணால் அவர் இங்கேருந்து வந்தார். எல்லாமும் கேட்டான், ஒன்றா கடைசியாக என்ன பண்ணால் ஆத்ம தத்துவ ஞானத்தை பற்றி எனக்கு சொல்லணும்னா, இதை சொல்லி கடைசியில் உபயோகம் இல்லாமல் போட போகிறதேங்கிறதுக்காக, உலகப் பொருளில் அவனுக்கு வைராக்கியம் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாமோ சொன்னேன். உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் கொண்டு தரேன், பெரிய ஏரோப்ளேன் தான் 4-5 கொண்டு தரேன் உங்களுக்கு, நடுப்புற வாலில் இன்ஜின்லாம் ரிப்பேர் ஆகாது. ஏன்னா இப்போ பேப்பரை பார்த்து வந்து இன்ஜின் ரிப்பேரை சிங்கப்பூர் ஏதோ ப்ராப்ளம் வந்து இன்ஜின் பண்ணவனே என்கொயரி பண்ணுறான், அது மாதிரி எல்லாம் தரேன். மா ராமா சரசா சதூர்யாக, இது ஒரு ஆச்சார். எஹி ரிஷாலம் ஹனியா மனுஷி, உங்கள் ஆற்றுல சர்வெண்ட் எல்லாம் அனுப்புகிறேன், எல்லாம் ரத்தியோடு பிரமாதமாக இருப்பா, காலனா நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டாம். இந்த பையன் சரின்னு சொன்னோன்னு நீங்களே வச்சுக்கோண்டான். தவைவாஹா ஸ்தவநிருத்த கீதே, உங்களுடைய இத்தனை சமாச்சாரங்கள்லையும் ஏதோ டிஃபெக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையா, சில பேர் என்ன பண்ணுவோம், இந்த வைரக்கல்ல 10 ரூபாய்க்கு தரையம்மன், அது 10 கோடி ரூபா விலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக வாங்கணும். வைரத்தில் என்ன அது ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கு அவனுக்கு, அது உங்கள்கிட்ட தள்ளி விட்டுலாமே, புரியல. 2 பிசாசு இருக்கு எங்கள் ஆற்றுல, அதையும் கொடுத்து ஒரு பவுனும் தட்சிணையும் கொடுக்குறேன்னு ஆற்றுக்கு வாங்கிடுறதா, விரட்ட வேண்டிய ஐட்டம்னா அது மாட்டேன்னா அப்புறம் உபதேசம் பண்ண வச்சுக்கோங்க. அவன் சொல்கிறான், இந்த லோகத்துக்கு வந்து ஐயா ஐயா இந்த பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவம் பண்ணிட்டேன், அது பண்ணி இதை பண்ணி ஏதோ சம்திங்னு என்கிட்ட கேட்குறானே ஒழிய, ஆத்ம தத்துவம் கேட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டே காணும், உனக்கு நான் தங்க மாலை போடுறேன்னா. இந்த பையன் படிக்க போனதுக்கு தங்க மாலை கொடுத்தான். மாம் ஸ்ருங்காம் சேமாம் அநேக ரூபாங்கிறான. ஆத்ம வித்தைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் வந்திருக்கீங்க ஆச்சாரிய வித்தைக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்குலாம் சொல்ல சொல்லுக்கா. எத்தனையோ பேர் வெள்ளி இங்கே கோடிக்கணக்கானது, நாம் என்ன பண்ணுறது, கொடுத்து வச்சால் தானே கிடைக்கும், மாலையை போட்டு வர. அது மாதிரி நீ வேதாந்தம் சொல்கிறேன்னு வந்ததுக்காக 1000 போகும்னா, சஹசிரமே தஸ்யாம் வாச்சி தத்மஹா ஜனகோ ஜனக இதுவி, அங்கே ஒரு பெரிய ஆச்சாரம் தெரியுது. சிஷ்யன் வாத்தியார்ட்ட எப்படி போகணும், வாத்தியாரை எப்படி சிஷ்யன் கௌரவிக்கணும், குரு சிஷ்ய ஆச்சாரம் இப்போ ரொம்ப கெட்டு போயிடுச்சு. படிப்புக்கில் ஒரு ஆச்சாரம், சாப்பாட்டில் ஒரு ஆச்சாரம், உட்கார்றதுல ஒரு விவகாரம், இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது நீங்கள் சொல்லிவிடலாம். அதனுடைய பேட் ரிசல்ட்டும் நமக்கு, குக்குடாசனத்தில் உட்காருன்னா அது ஒரு ஆசனம், அதனால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அப்படி தான் பண்ணணும். ஒரு அடையாளம் சொல்கிறேன், எங்களுக்கு வேதத்தில் கர்மகாண்டத்தில்
மனுஷனுடைய காரியங்கள்லாம் பண்ணும்போது வேஷ்டியை எப்படி போட்டுக்கணும்னு அப்படி மாலையாக போட்டுக்கணும். நிவீதம் மனுஷியாணாம் பிராச்சீனாதீதம் பிதிருணாம் உபவீதம் தேவானாம் உபவியதே. நீங்கள் பிரம்மயஜம் பண்ணி ஞாபகம் இருக்கா? சட்டம் கேட்கக்கூடாது, தனம் பண்ண வேண்டியதுதான். மாத்தியான பிரம்மயஜம் பண்ணுறவாள் சில பேர் இருக்கா. இந்த பிரம்மயஜத்தை என்ன பண்ணணும், தேவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணும்பொழுது இப்படி இருக்கணும். ரிஷிகளுக்கு நம்ம முன்னோர்களாக இருந்தவாளை தர்ப்பணம் பண்ணும்போது பூனையை மாலை போட்டுக்கணும். பிதர்கள் தர்ப்பணம் அப்பா இருக்கிறவாளாக இருந்தாலும் இந்த பிதிரு தர்ப்பணம் உண்டு, அந்த அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி விடுறோம். பிரம்மயஜத்தில் வந்து சொல்கிறது நம்ம அப்பா தாத்தா கொண்டு தாத்தா இல்லை, இந்த பிதிரு தேவதைகள்னு ஒருத்தர் இருக்கா, அவள் ஹோல் ஃபேமிலி குலத்தையே காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு தான் விஸ்வே தேவாள்னு பேர். அவளுக்கு பயிற்சர், பிதர்கணங்களுக்கு பயிற்சர். அப்போ பிராச்சீன வீதி போட்டுக்கணும். எப்படி இருந்தாலும் சார் ஜலம் விடுறது தானே ரொம்ப முக்கியம், பூனையை மொத்தம் கட்டி விட்டேன், பண்ணாமல் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு. இந்த அடையாளத்தில் என்ன சார் இருக்கு, நான் அன்றைக்கே சொல்லுங்கள், கருப்பு ரிப்பனை கட் பண்ணி இடுப்பில் குத்திண்டா இந்த இடத்துல சட்டைக்கு பக்கத்தில், அப்போ தான் அவன் துக்கானுஷ்டானமாக ரோட்டில் போகிறான். வடைய வாயில் தந்துட்டு டீயை இடது பக்கம் குடிச்சுட்டே போகிறான். இவனுக்கு என்ன துக்கானுஷ்டானம், இது என்ன அடையாளம், இது இங்கே மட்டும் குடிமை வச்சுக்கணும்னா வேண்டியதில்லை சாங்கலாம். இனிமேல் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக பலன் குறையும். அப்போ டே டு டே லைஃப்பில் பெரியவா இதை ரொம்ப என்ன சொன்னாங்கிறத சொல்லித்தான் ஆகணும். சிகா யஜ்னோபவீதே பிராமணச லக்ஷணம்னு சூத்திரக்காரர் சொல்லுக்காரா இல்லையா? என்ன சார் அது இல்லைன்னா, என்ன சார் அது இல்லைன்னா, இது ஒரு 10 மார்க் குறையிறதுன்னா, சரி சிக்க போனதுக்காக 10 மார்க் குறைஞ்சிது, யஜ்னோபவீதம் சொன்னபடி போட்டுக்காத்துக்கா 10 மார்க் குறைஞ்சிது, அனுஷ்டானங்கள் சொல்லாததுக்கா, இது நான் நான் சொல்கிறது சத்த கவனமாக கேளுங்க, அனுஷ்டானங்கள்லாம் குறையா இல்லை, பொய் சொன்னால் 10 மார்க் குறைஞ்சிது, இப்படி ஒன்று ஒன்றா குறைஞ்சுட்டே வந்து, இவன் வந்து வேதாத்தியனம் பண்ணலைன்னா 10 மார்க் குறைஞ்சிது, இப்படி குறைஞ்சுட்டே வந்து என்னாச்சு தெரியுமோ 15 வந்து கொடுத்தோம். இப்போ 100 கொஞ்சம் பர்சன்ட் இருந்தால் பரவாயில்ல, என்ன -50 இருக்க வேண்டி. இந்தியன் கல்ச்சருக்கு வராத ஆபத்து கிடையாது. மகாதேவா பேசியிருக்கா குபலேனியங்கிறான், அது எனக்கு ரொம்ப தெரியாது ஹிஸ்ட்ரியில், நான் ஏன்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப வீக், எனக்கு ஜியாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் மெட்ரிகுலேஷனில் 42 மார்க்கில் பாஸ் பண்ணிட்டேன், மற்றதெல்லாம் 85-90. நமக்கு நல்லபடியாக பாஸ் ஆனேன்னு சந்தோஷம் இல்லைன்னா மொத்தம் எழுதணும். அப்போல்லாம் மெட்ரிகுலேஷன் நான் சிரோமணி முடிஞ்சு சாஸ்திரி ஆனப்புறம் மெட்ரிகுலேஷன் எழுதணும், அது போட்டோம். அப்போது அந்த ஊர்லெல்லாம் பிரமாதமாக இருந்து பணத்தினாலையும் பதவியினாலையும் ஆச்சாரம் இல்லாமல் வந்ததெல்லாம் சின்ன ப்ராப்ளம் வரும்போது விழுந்துடுறது. நீங்கள் இவ்வளோ விதையும் வந்துட்டு இருக்க, அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுறதுன்னு நசிக்கப்படாது. அது உயிர் இருக்கிறச்சே இப்போ கலப்பணுங்கிற பொறுப்பில் ஜெகத் குருக்கள் இருக்கா, கொஞ்சமாவது கேட்டு தெரிஞ்சிடும். உதர நிமித்தம் வகுகிருத்த வேஷஹாவில் ஆச்சாரத்துக்கு அப்புறம் வேஷத்துக்கு வரும். ஆகினால் எதுக்கு சொல்லுவானே, இவ்வளவு நிர்பந்தத்துலேயும் நம்ம பெரியவாள்னா அதை நம்பி பண்ணணும்னு நம்பி காப்பாற்றின்னு வந்திருக்கா. இந்த சிரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வளர்க்கறது எப்படின்னு கேட்டால், இது மாதிரி இருந்தால் நல்லது வருங்கிறத முழுமையாக நம்பணும், அட்லீஸ்ட்டு கெடுதலாவது வராமல் இருக்குதுன்னு நம்பணும். சில கெடுதல்கள் வரதா இருந்தால் அது இதனால இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இது 2-3 விஷயங்கள் இருக்குதுல. ஆக குலாச்சாரமோ தேசாச்சாரமோ அதே போல் ஆச்சாரங்கிறது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய நியமங்கள்னு சொல்லிட்டேன்னா, இப்போ ஸ்ராத்தம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆண்களில் அவளுடைய திருப்புன்றம் இட்டுக்கிறதோ திருமண் இட்டுக்கிறதோ அல்ல அந்த மாத்வால் இட்டுக்கிறதோ, இதுலேயும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவாமா குலத்தில் என்ன மாதிரி இட்டுன்னு வந்தாலும் அப்படி இட்டுக்கணும், எப்படி கட்டின்னு வந்தாலும் அப்படி கட்டிக்கணும். கட்டிக்கிறதுன்னா கட்டிக்கிறது இல்லை, இடுப்பு வஸ்திரத்துக்கு வைஷ்ணவாளுடைய கட்டு ஒரு மாதிரி இருக்குது, இவாளுடைய கட்டு ஒரு மாதிரி இருக்குது, கச்சங்கிறது பின்னாடி போகிறது. அந்த கச்சங்கிறது இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம். என்ன ஒரு காரியத்தை ரொம்ப தீவிரமாக பண்ணி சொன்னானையானால், ஹிந்தியில் ஒரு ப்ராபர்ப் இருக்குது, தமிழில் ஒன்று இருக்குது, கமர் கஸ்கர் ஓ காம் கர்ரஹா ஹை அப்படின்னு ஹிந்தியில். கமர் கஸ்கர்னா இடுப்பில் வரிஞ்சு கட்டின்னுன்னு அர்த்தம். தமிழில் என்னென்னா வரிஞ்சு கட்டின்னு வரான் சார் சண்டைக்கு, வரிஞ்சு கட்டிக்கணும், இப்படி கட்டினா வராது. ஒரு காரியத்தை வரிஞ்சு கட்டின் பண்ணுறான்னா கச்சன். இப்போ அது வரைப்போம். இது ஒரு ஆச்சாரத்தில் ட்ரெஸ்ஸு, ஆச்சாரத்தில் இதுவும் சேர்றதாக இருக்குது. இதுக்கு சயின்டிஃபிக்காகலாம் என்ன புஸ்தகங்கள்லே வந்தது, எதை சொன்னாலும் கேட்கறது இல்லைங்கிற முடிவில் நாம் இருந்தால் எங்கள் உபன்யாசம் அதுக்காக வேஸ்டாக போகாது. தெரிஞ்சதை தெரிஞ்சபடி சொன்னேங்கிறதான ஆச்சாரம் நான் பரிபாலனை பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணுறது தான் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் வேண்டியது இல்லைங்க.
சார் நீங்கள் இப்படி ஒன்னா இருக்கலாம், மனசு சுத்தமாக இருந்தால் போதும். நீங்கள் என்ன சொல்கிறது அதுக்கு? அவன் தான் ஏற்கனவே இதுக்கு கடைசியாக ஒரு இது சொல்கிற கடைசியான ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இன்டர்செக்ட்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இப்போ நாங்கள் தழுத்து கொடுத்தாச்சு பெரியவாழ்ல முதனாலே சொல்லிட்டா. ஏன் வச்சா தெரியவா? வடமா வடமாவில் கல்யாணம் பண்ணிக்கணும், கிரகஜனம் கிரகஜனத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும், அஷ்டசகஸ்திரம் அஷ்டசகஸ்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும், பாத்திமா பாத்திமாவில் கல்யாணம் பண்ணிக்கணும். இதை நீங்கள் அப்ரூவ், இது தர்மசாஸ்திரத்தில் இந்த சப்ஜெக்டெல்லாம் இல்லையே. கொஞ்ச நாளாக 300-400 வருஷமாக சிஷ்டாச்சாரத்தில் நான் வந்திருக்குங்கிற கேள்விக்கு பெரியவா சொன்ன பதில் அப்படியே சொல்கிறேன். யூ டோன்ட் மிஸ்டேக் மீ. இங்கே இருக்காவா? அவள் சொன்னால் இது தர்மங்கிறதுக்கு பிரமாணம் வேதம், ஸ்மிருதி, ஸ்ருதி. அதே போல் எதையும் தெரியாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கக்கூடிய நம்ம பெரியோர்கள் 3-4 தலைமுறையாக பண்ணி சோக்கப்பட்டதான விஷயமாக இருந்தால் சதாச்சாரம்னு பேர். கொஞ்ச நாளாக இது ஆச்சாரத்தில் வந்திருக்கு. இதை நான் இப்போ லூஸ் பண்ணி லீனியண்ட்டாக விட்டேனே ஆனால் அப்புறம் மனுஷன் மனுஷனை கல்யாணம் பண்ணிண்டா போகிறான்னு வரும். சில இடத்துல பேப்பரில் இதர ஜந்துக்களுக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறான். இப்போ என்னெல்லாமோ வந்துருச்சு, ஆண் பெண்ணுன்னு இருந்ததும் மாறி போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஆபத்துக்கு நான் வழியாக மாட்டேன். பாருங்கன்னா ஏதோ உடம்பு முடியலன்னாக்கா ஸ்நானம் பண்ண வேண்டாம், விபூதி எடுத்து சந்தி பண்ணலான்னு அன்றாம் பேச்சு சொன்னார். இவன் நிற்கபடியே வெறும் விபூதி எடுத்து சந்தி பண்ணான்னா அப்போ உடம்பு வராத வாழ்னா அர்த்தம். ஆபத் தர்மம்னு ஒன்று இருந்ததுன்னா அது எப்போ வேணும் பண்ணலாமோ? ஏன்னா அவனை ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்கிறேன்னாக்கா சாதத்தில் சாதம் பண்ணி போட முடியலன்னா ஏதோ இதை கொடுந்தான். இவன் தனும் பிஸ்ஸாக சாப்பிட்டுருக்கான். ஆளு கொண்டோம், ஆளு கொண்டுன்னா 2 லட்சம் சம்பாதிச்சா கூட 5 தேதி வரைக்கும் தான் ஒன்று பிஸ்ஸா சாப்பிட்டாங்கிற அது வயிறும் ரொம்ப மாட்டேங்கிறான். இவன் என்ன பண்ணுறான், சார் சாத்தா உத்துட்டு சார் எக்கச்சக்கமாக சாமான விலை வைக்கிறது, நான் என்ன வாழ்க்கெல்லாம் தட்சிணம் கொடுத்து கட்டுப்படி ஆகாதுன்னு அண்ணா இவனை யார் தண்டிக்கிறது? எல்லாம் பார்த்துக்கிறேன். தெக்கிருத்தியாக இருக்கான், அவனை ஏமாற்ற முடியாது நீங்கள். ஆனால் அதே தர்மசாஸ்திரத்தில் நிஜமாகவே ஒன்றுமே இல்லை உனக்குன்னா நீ வந்து இடுப்பில் முள்ளை கட்டிண்டு காட்டில் போய் அகே, ஐயோ பிதர்களே நான் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிட்டேனேன்னு அழக்கூடிய நிலையில் முள்ளை கட்டிண்டு அழுன்னு சொல்லியிருக்கேன். முள்ளை கட்டிண்டு அழணும். இப்போ எல்லாம் இப்போ இருக்கிற அஸ்ரத்தையில் அது கூட பண்ணால் பண்ணோம் சாதத்தை விட்டான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பெரியவன் நல்லது சொன்னால் கேட்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கே வழி ஆச்சாரத்தில் இல்லை. ஒரு சின்ன உதாரணம், பெரிய பெரியவா வரதட்சணை வாங்க வாங்குவோன்னு சொன்னேன். வரதட்சணை வாங்க வாங்குவோம், ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப வரதட்சணை கொடுமை இருந்தது, இப்போ ஓரளவு குறைஞ்சி போச்சு. ஏன்னா இப்போல்லாம் ஒன்றும் வாங்குறதே இல்லை, எல்லாம் பேங்க்கில் தான் கட்டுறான், கையில் வாங்குறது இல்லை. ஒரு பெரியவர் என்ன பண்ணார், பெரியவா பக்தர், அவள் என்ன பண்ணேன், இது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு 4 பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, 2 பிள்ளை தான் இருக்கேன், இதில் தான் வாங்கினா தான் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணான். அப்புறம் ஏதோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் சொல்கிறார். பெரியவா வாங்காதீங்கன்னு சொன்னாக்க அவன்கிட்ட டாக்ஸ் பண்ணி வாங்காதீங்கன்னு சொன்னார். வழியே ஏதோ 4 பேர் உதவி பண்ணி கொடுக்காங்கன்னு சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பக்தர் இது சொல்லினே வந்து அப்புறம் சொன்ன கேட்கல. பெரியவாளே 30 வருஷம் சொன்ன தர்மம் வேறு, 50 சொன்ன தர்மம் வேறு, என்ன டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லை, லைட்டாக கொஞ்சம் இறங்கிட்டே வந்திருக்கும், இது எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா, ஒரு பிரம்மாஸ்திரம், நீங்கள் ஒரு வேளை வரதட்சணை வாங்கி தர்மப்படி கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் எம் பேரை போடாதீங்கோ, காஞ்சி சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமி அனுகிரகத்துடன் பத்திரிகையில் போடாதீங்கோங்க. இவ்வளவு போடணும்னு இருக்குது, போட வேண்டான்னு இருக்கு சத்தான்னு. இது இதை வச்சு பல பேர் வாங்கிறது நின்று போச்சு. உத்தர் என்ன பண்ணார், எக்ஸ்பிரிமெண்ட், முதல்ல பத்திரிகையில் பேர் போடல, போடாமல் பத்திரிகை போட்டு அனுப்பிச்சுட்டார், மடத்துக்கும் அனுப்பிச்சுட்டார். மடத்தில் இதே கவனிச்சிருந்தக்காவா, சரி கல்யாணத்துக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சு, கல்யாணம் நடந்துட்டு ஒரு கிராமத்தில். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவர்கள் ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த எஜமானர் ரொம்ப ஃப்ரெண்டு, அவரை மெனக்கெட்டு கூப்பிட்டேன், ஏண்டா எக்ஸுன்னு தான் சொல்லி வச்சுக்கிட்டேன், நான் இந்த தடவை பத்திரிகையில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்கேன் பார்த்தியோல்லையோ, புரட்சி என்னம்மான்னு கேட்டாராம். காஞ்சி சந்திரசேகரன் சாஸ்திரி சுவாமி அனுகூலத்தை முன்னிட்டுன்னு போடலைன்னார். ஏன் போடலம்மாமா, நீ வேணுன்னே கேட்டிருக்கார். பெரியவா வந்து சொல்லியிருக்கா, வரதட்சணை வாங்கினான்னு என் பேரை போடாதேன்னு. பெரியவா சொன்னபடி கேட்கணுமோ இல்லையோ, அப்படியே பெரியவா சொன்னபடி என்ன கேட்கணும், வரதட்சணை வாங்காமல் இருக்கணும், பேர் போடாமல் இருக்கணுமா, அதுக்கத்தான் போடல, சத்தியசந்தனாக இருக்கேன்னு சொல்லியிருக்கார்.
இந்த கதை முடிஞ்சு போச்சு. பெரியவா ஹிஸ்ட்ரியும் சேர்த்து சொல்லணும். இப்போ 120 ஜெயந்திங்கிறதுக்காக ஆச்சாரம் அதை எழுத்து விட்டுருக்கேன். இவர் என்ன பண்ணார், கணமெடையாக இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு நாலு நாள் கல்யாணம் தான். அப்பெல்லாம் இவர் ரெண்டாம் நாள் கல்யாணத்துக்கெல்லாம் எல்லாம் கிளம்பி நேரம் காஞ்சிபுரம் வந்தார். பெரியவாட்டு ஓதினார். ஓதுறதுன்னு அப்புறம் இல்லை இல்லையா, காதில் ரகசியமாக சொல்கிறது ஓதுறதுன்னு தெரியும். இந்த மாதிரி அவர் வந்து இந்த தடவை பத்திரிகையில் மாற்றம் பண்ணாரா, என்னடா மாற்றம் சொல்லிட்டார். பெரியவா சொன்னானா, அவன் தான் சொல்ல முடியும். இது சொல்லியும் நமக்கு சூடு வரலேங்கிறது நம்மளால் தான் முடியும். ரெண்டையும் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறேன். பார்த்தியோ இல்லையா, என் பேரை விட்டாலும் விடுவான், என்னை விட்டாலும் விடுவான், வரதட்சணையை விட மாட்டான். ஆனால் அவனுக்கும் கருணை பண்ணார். அவனுக்கும் அந்த தம்பதிகள் சௌக்கியமாக இருக்கட்டும்னு ஆசீர்வாதத்தில் குறைச்சலே கிடையாது. எப்படி பகவான் வந்து பகவதி அம்பாள் நமக்கு கருணை பண்ணிகிட்டு இருக்காளோ, இவ்வளவு பாப்பங்கள் பண்ணி நல்லபடியாக கண்காதி தெரிஞ்சு வேலைக்கு ஆகாரம் கிடைக்கிறதுன்னா அது ஈஸ்வர கிருப்பே இல்லையா, கருணாமூர்த்தி இல்லை அப்படின்னு ஒரு கவி சொல்லியிருக்கார். நான் இவ்வளவு மோசமாக இருந்தும் நீ வந்து அந்த உயிரோடு வச்சிருக்கியேங்கிற நன்றியோடு நாம் இருக்கணும். இப்போ 200 இடத்துல தெய்வத்தின் குரலில் பார்த்தேன்னா, நான் இவ்வளோ சொல்லிட்டே இருக்கேன், இது ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். ஏன் சொல்லியிருக்கேன்னா, பைத்தியம் இல்லை, எங்களெல்லாம் இதை கரெக்டாக சொல்கிறதுக்காக தான் இந்த பீடத்தில் உட்காந்து வச்சுருக்கா. இதை சொன்னேன்னா என் கடமை முடிஞ்சு போச்சு, நான் இதை சொல்லலைன்னா இது ரொம்ப விபரீதமாக போயிடுவாக்கா சொல்கிறேன்டா, நான் சுகத்தையும் சொல்லணும். ஆக இந்த நியமங்களோட பண்ணினோமே ஆனால் பலன் ஃபுல்லாக உண்டோ. ஆச்சாரங்கிறது இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு குலாச்சாரம் வேறு வரும். ஒருத்தர் விபூதி இட்டு சாத்தம் பண்ணுவார், ஒருத்தர் விபூதி இட்டுக்காமல் சாத்தம் பண்ணுங்கிறார். வைத்தியாதீஷர் பார்த்தார், உங்கள் மூணு தலைமுறையை நீ பார்த்துன்னு வாங்கினார், நாங்கள்லாம் சாத்தம் பண்ணி பள்ளிக்கூடம் போடுவோமே. இவனே போடுறான்னு வாத்தியார் நீங்கள் பண்ணிக்கோ சாத்தம் தன்னைக்கு யாரோ கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க, இவன் போடுறான். இவனை பெற்று வளர்த்த தகப்பனாருக்கு பண்ண வேண்டிய கடமை தானே, இருக்கிறச்சேயும் விட்டான், அது வேறு விஷயம். அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த கல்ச்சர்லாம் எங்கேருந்து வந்தது? அப்போ எதாவது கேட்டால் என்ன சொல்கிறான்னு தெரியுமோ இல்லையோ, இது ஒரு கஷ்டம். இந்த அர்த்தம் தெரியாமல் கருத்து தெரியாமல் சில ஸ்தோத்திரங்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறது நல்லது, சில கஷ்டம் இருக்குது. அதனால் தான் சார் நான் தெரியுமே காமே ஜனனி கோமே தாத்தகான்னு சொல்லியிருக்கான். வேதாந்த போனப்புறம் அப்பா யார் அம்மா யார் எல்லாம் பிரம்மமயம்னு அவர் சொல்கிறார். அதனால தான் ரெண்டு பேரையும் விருத்தாசிரமத்தில் விட்டாங்கன்னா, அவள் பென்ஷனையும் அம்மா விட்டான் கையெழுத்து போட்டு பல இடத்துல நடக்கிறது. என்ன என்ன ஒரு பெரிய வேண்டாம், அவருக்கு எதோ பென்ஷன் வந்தால் ஏதோ இடத்த கொடுத்து சோதிப்பான் பண்ணாரோ, அது கையெழுத்து போட்டு முதலே வாங்கி வச்சு விடுவீங்க. ஏண்டா உன்னுடைய பேரன் பேத்தி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு சோரியமாக இருக்கேன், நீயும் அவன் காத்துக்காரியும் ஆஃபீஸ் போகிறேன், அது வரைக்கும் வச்சுருந்தேன் சார் அதுவும் முடியலன்னு பார்த்தா கொண்டு போய் விட்டாங்கண்ணா. என்ன என்ன ஒரு தர்மம் பார்த்துக்கணும். எதுக்காக பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு மணிக்கணக்கா, அவருக்கு தான் கரையாக இருந்தான்னு பெரியவாட்டு ஒருத்தம் கேட்டான். அதே தான் எல்லாருக்கும் கேட்கும். அவர் 1.5 மணி ஜபம், 1 மணி ஜபம், இன்ன டைம்னு கிடையாது. 12 மணி 1 மணி ராத்திரியில் சாயங்காலம் இதே மாதிரி 3 மணி 4 மணி ஆகும். ஒருத்தர் என்ன பண்ணாரோ ஒரு தரம், அது அவளுடைய ஆச்சாரம் இப்படி இருக்கணும். மகாபிரிவா யாரோ வரவாழ்க்கெல்லாம் பேசிண்டே இருந்துட்டு 2:00 முதல் காலம் பூஜை ஆரம்பிக்கல, ஏதோ ஒரு நாள். இதை நான் கேள்விப்பட்டதான விஷயம். அப்போ மேனேஜர் விஸ்வநாத இரநூத்தர் பெரியவாளுடைய பட்டத்துக்கு வந்தண்ணிலேருந்து மேனேஜராக இருந்தவர், அவர் இந்த திறப்படலாம் பார்த்து கொண்டு எல்லாம் பேசுவார். வயசில் பெரியவர், ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் உள்ளவர். அவர் இடீன்னு பெரியவாட்டு வந்து பெரியவா சந்திரமொழீஸ்வர் பட்னி இருக்கார் 2:00 சந்திரமொழீஸ்வர் பட்னி இருக்கார் 2:00 இருந்தார். ஏன்னா சந்திரமொழீஸ்வர் பட்னி இருந்தால் உனக்கு என்னன்னு கேட்டார். இல்லை எனக்கு சாப்பிடணுமேன்னார். ஏன் நீ சாப்பிட, இல்லை சந்திரமொழீஸ்வர் பூஜாய் பெரியவா பிக்ஷா பண்ணப்படும் தான் சாப்பிட்றதுன்னு நான் வச்சுருந்துருக்கேன்னார். சில பேர் தான் வச்சுக்க முடியும். அப்போ நீ என்ன சொல்கிற, பேசாமல் இருக்கார், நான் இவ்வளோ நேரம் ஒம்பரிச்சின்னு வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு பூஜை பண்ணாமல் பொழுதுபோக்கின்னு இருக்கேங்கிறதுக்காக நீ சொல்ல வரையா, ஆமான்னு சொல்ல முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த கிடுக்கியில் அமுட்டுண்ட எலி மாதிரி ஆயிடுச்சு. அல்ல, ஆச்சாரியால் மூலாம் நாயம்னு வச்சு பரம்பரையாக எங்களெல்லாம் ஜெகத்குருவனு இங்கே உட்காச்சி வச்சு ஒரு பரம்பரை வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு ஒன்றுமே தெரியாது தவிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஏதோ நிழலில் வந்து வாசலில் தீர்த்தம் கொடுக்குற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கா.
அவள் இவ்வளோ பேர் க்யூவில் வந்து நின்று என்னை தரிசனம் பண்ணணும், ஏதோ கஷ்டங்களை சொன்னாக்க நான் கையை காட்டினா நிவர்த்தி ஆறுதுன்னு ஏமாந்துன்னு இருக்கா தெரியவா? அவரால் தான் நிவர்த்தி ஆறுது. அது ஏதோ எனக்கு கௌரவம் கொடுக்குறா, அது ஏதோ தெய்வாத்து நிவர்த்தி ஆறுது. இந்த மாதிரி எனக்கு ஒரு பெருமையும் எனக்கு எல்லாருமா சேர்ந்து நம்பிக்கையும் நான் காப்பாற்றாமல் திடீர்னு எழுந்திருந்து பூஜைக்கு போனேன்னா அது இதுக்காக ஜகத்குருவை இங்கே உட்காந்துருக்கேன் என்ன கருணை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதுபோல் எல்லாருடைய மக்களின் சேவை மகேசனின் சேவை என்பது பாலிட்டிக்ஸில் ஓட்டு வாங்கிறதுக்காக உள்ள மகாமந்திரம். நிஜமாக மக்களின் சேவை மகேசனின் சேவைங்கிறது நம்ம நம்முடைய நடைமுறை, இதுதான் ஆச்சார். அப்படி இருக்கக்கூடியவா ஏன் ஒரு தடவை என்ன பண்ணாலும் ஒரு மணி ஜபம் ரெண்டு மணி ஜபம் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் பக்தர் போய் பெரியவாக தான் எல்லா சித்தியும் அடைஞ்சாச்சு, ஜபதபங்கள்லாம் தேவையே இல்லை, இனிமேல் ஜபோ ஜல்ப சில்பம் சகலமே முத்ரா விரஜனா கதி பிராதக்ஷிண்ய கிரமணம் அசனாத் ஜாஹுதி விதி பிரணாம சந்தேஷா சுகமகிலம் ஆத்மார்ப்பண திசா சபரியா பரியாயோ பவது என்னே விலசித்தங்கிற நிலைமைக்கு பெரியவா வந்துட்டா காமாட்சி பூஜை பண்ணி. இன்னுமே எதுக்கு இந்த பூஜை, இன்னுமே எதுக்கு ஜபம்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு சொல்கிறார், ஜெகதாச்சாரியன்னு இருந்து நான் பூஜை கீஜை பண்ணாமல் இருந்தேன்னா பெரியவானே மேலாக எப்படி இருக்கான் இருந்துடும். ஒன்றும் ரெண்டாவது நான் சொல்லி அனுஷ்டானம் முக்கியம் ஆச்சாரம் முக்கியம்னா கேட்காத வாளுக்கு நான் வந்து கொஞ்சம் கடுமையாக ஆச்சாரமாக இருந்தேன், கடுமையாக ஜபதமங்கள் பண்ணேன்னா இதில் கொஞ்சம் பிரித்து பிரித்து எல்லாருக்கும் கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பண்ணேன்னால